மாண்புமிகு அவை முன்னாள் தீர்மானத்துக்கு முன்னால் ஒரு வார்த்தையில் ஒன்றை சொல்லி விரும்புகின்றேன். மாண்புமிகு அவை முன்னோர் அவர்கள் இந்த அவையில் இந்த டிஸ்கஷன் வந்தனாக்கி அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் தான் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்று நான் இங்கே பத்திரிகையில் பார்த்தேன், தினகரன் பத்திரிகையில் முன்னாள் அமைச்சர் ஐயா திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள், இது இன்று நேற்று நடத்தல, நான் அமைச்சராக இருக்கும்போது அங்கே மலைக்கு போயிருக்கேன், அங்கே முழுதும் இந்த தொழில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி பத்திரிகையிலேயே அந்த செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே இதை நியாயப்படுத்துவதற்காக நான் இங்கே கூறவில்லை. இது நடக்கக்கூடாது, முதல்வர் கடுமையான நடவடிக்கை கனத்த இதயத்தோடு எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள். ஆகவே இதையும் நம்முடைய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்களுடைய கவனத்திற்கு உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சரே என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை உங்களுக்கு பதிலாக நான் தருகின்றேன். அதை முன்னவர் அவர்களுடைய தீர்மானம் பேரவையின் முடிவுக்கூடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன், ஏற்போரே அதிகம். தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. இந்த கூட்டத்தொடர் முடிகின்ற வரையுள்ள எஞ்சிய நாட்களுக்கு கோஷமிட்டு இந்த அவையிலே வந்து அதிமுக சார்பாக நம்முடைய ஐயா எடப்பாடி, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இங்கே வருகை தந்து வெளியே சென்ற அனைத்து உறுப்பினர்களும் எஞ்சிய நாட்களுக்கு இந்த கூட்டத்தொடர் முழுமைக்கும் இந்த அவையிலே பேரவை பணிகளில் கலந்து கொள்ளக்கூடாது என்ற உத்தரவை பிறப்பிக்கின்றேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்